பிறந்த மக்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சிங்கப்பூர் வந்து இறங்கிட்டேன். அதெல்லாம் பிளாக் பண்ணேன், முடியாமல் போயிடுச்சு. பட் வரும்போதே வலியோடு தான் வந்தேன். அதில் இப்போ எழுதி குடிச்சுட்ருக்கேன். ஷூடுக்கு வந்து வலி வந்துருச்சு. தட்ஸ் அபவுட் இட். ஸோ இப்போ நான் வந்து நிறைய ஸ்பெஷலான என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மனிதர்கள்லாம் சந்தித்தேன் இன்றைக்கி. அதெல்லாம் அவங்களோட இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ அதில் ஒன் பை ஒன் உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி உட்காந்துருக்குது என்னோட சிஸ்டர், அவங்க பேர் நிஷா. அவங்க வந்திருக்காங்க, இப்போ சாப்பிட போகிறோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்னோட இன்னொரு பொண்ணு கலிஃபோர்னியாலேருந்து வந்திருக்கா. ஹலோ, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரண்யாவை. பட் நிஷா சிஸ்டர் இப்போ தான் பார்க்குறீங்க. எஸ் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். பூனிதா வந்து சாப்பாடு இன்னும் ஆர்டர் பண்ண போயிருக்கோம். இந்த பக்கம் சாப்பாடு இருக்குது, அந்த பக்கம் சாப்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் பூனிதாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் வந்திருக்காங்க, அவங்களும் வருவாங்க வெரி சூன். இன்னொரு பெரிய பாட்டி ஒருத்தவங்களும் வரப்போகிறாங்க. இப்போ என்னோட மற்ற பொண்ணு வந்துட்டா, இவ தான் பூனிதா. பூனிதா தான் இப்போ எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கா. பூனிதா தான், நிஷா தான் பூனிதாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். கிருஷி தப்பி எடுமா எங்களெல்லாம் டெக்னாலஜியில். ஹலோ மக்களே, தொம்யாம் சூப் சாப்பிட்றோம். கேமரா குட்டி பாப்பா, சோமா பாப்பா காட்ட முடியாது. காட்டுமா ஹியூமன் சான் ஃப்ரான்சிஸ்கோ கேர்ள்ஸ் பாருங்க. சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி காட்ட போட்டீங்களா? அது ஷிவா. ஷிவா வந்து என்னோட ஸ்பெஷல் பர்சன் என் வாழ்க்கையில். என்னோட பையங்க ஷிவா, தப்பா நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு தப்பான எண்ணங்கள் தான் மனசுல. அதுக்குள்ள கமெண்ட் எழுதிட்டீங்க. சிவா வந்து தனுஜா கப்புருஷன், ஆனால் அவங்க குருபாய் நிஷா வந்து தள்ளிட்டு போயிட்டாங்கன்னு தான் எழுதுனீங்க. இப்படி என்ன என் குருபாய் பிரிச்சு ஒரு வேலை பார்க்கறது. எங்க ரெண்டு பேருக்கு ஒரு மூத்த பையன். தப்பு தப்பா தமிழை போட்டு குடும்பத்தை ரெண்டா உடச்சு விடாதீங்க. கேணியில வழுக்கு எப்படி வழுக்கி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு நல்லா இருக்கு. எங்க பெரிய பாட்டிக்காக காத்திருக்கோம். பெரிய பாட்டி வந்தாங்கன்னா பாத நமஸ்காரம் செய்யல. இந்த வந்து சிங்கப்பூர்ல அவங்க சமஸ்தானம். இது சிங்கப்பூர்ல அவங்க ஒரு நாயக்கு. எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ஊருக்கு தலைவி இருக்காங்களோ, சிங்கப்பூர்ல ஒரு ஏரியா தலைவி அவங்க தான். நம்ம அந்த தலைவியை பார்த்து இங்கே வந்து உட்காந்து நாங்கள் சாப்பிட்டா தலைவியை பார்க்கணும் முதல்ல. அதான் அப்போ தலைவியை வரவேற்று மான மரியாதை செய்து நமஸ்காரம் பண்ணணும். சிங்கப்பூர்ல நாங்கள் வந்து வரதுறையா ஆகும். எங்கள் அரங்கேற்றம் தொடங்கலாம். எங்கள் அரங்கேற்றம் தொடங்குறதுக்கு எங்கள் பெரியவங்களாம் வெயிட் பண்ணுவோம், வந்துருவாங்க. எங்கள் அக்கா ஆல்ரெடி தலைவி முன்னாடியே வரதுறையா ஆடுவாங்க. இப்போ ஒன்றும் ஆடுவா. இப்போ நாங்கள் ஆடுறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டேன். உத்தரவு கேட்குறீங்க. என்ன இருக்கு கேமரா?